தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும் கேளுங்கள், அப்பொழுது நீங்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் போது முதல்ல தேவனுடைய ராஜ்ய தேவன் செய்த சித்தத்தின்படி நம்ம செய்யணும். ஆண்டவர் என்ன சொல்லுது, நீதியும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்ம கேட்கணும்னா ஆண்டவருடைய முதல் சித்தத்தை செய்யணும். அப்போ தான் அந்த நம்ம ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். சத்தியத்தை அறிஞ்சு சத்தியத்தின்படி நடந்து உலக இப்போ உலகம் என்ன தேடுது, இந்த காலை வேலையில் உலகத்தார் என்னத்தை தேடுறாங்க, பொன் பொருளை தேடுறாங்க, நீங்கள் லீவுனால அங்கே போகணும் இங்கே போகணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், குடிக்கணும், சினிமா பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் நாம் என்ன தேடுறோம், ஆண்டவருடைய வார்த்தை தேடுறோம், எங்களுக்குள்ள நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம எதை செய்யணும். அப்போ அந்த உலகத்தை தேடுறவங்களை நம்ம தேடி குடிக்கணும். அவங்களும் அந்த நம்மளோடைய அந்த ராஜ்யத்துக்குள்ளே ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய அவங்கள நாம் நாம் அந்த வழியில் நடந்தால் தான் இப்போ அந்த பரலோகத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும். நீதியும் ராஜ்யத்தையும் தேடும்போது அப்போ அந்த உலகத்துக்கு கிடைக்கிறதெல்லாம் நம்ம இதை தேடையில் பின்னாடி நம்மளுக்கு என்ன தேவைன்னு அதை தெரியும், அதை ஆண்டவர் தருவார் கண்டிப்பாக. தேவனுக்கு சித்தமானது என்ன செய்யணும், சத்தியத்தை பேசணும். இப்போ கண்களை குறித்து பிரதர் சொன்னது போல் நம்ம உலகத்தை பார்க்காத சத்தியத்தை நோக்கி ஓடி நன்மையானதை பார்த்து நன்மையானதை செய்யும்போது கண்டிப்பாக ஆண்டவருடைய பரலோகத்தில் நாம் பிரவேசிப்போம். தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் இருப்போம். நன்மையானதை தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம எத்தனையோ பாவங்களை பார்க்குறோம். அப்போ அவங்கள வந்து அந்த பாவத்தை விடாத குறித்து அவங்களுக்கு நம்ம போதித்து அவங்களை திரும்ப அந்த ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரணும். கொண்டு வரையில் கண்டிப்பாக சொல்கிறாங்க, உலகம் முழுது ஒருத்தன் ஆதாயப்படுத்தி தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா லாபம் என்ன, எல்லாத்துக்கும் சொல்லிட்டு நாம் அதை பார்க்கறவங்க தான் லாபம் ஒன்றுமே இல்லை. முதல் நம்மளை நாம்மளே சீர்படுத்தி போது நாம் அந்த ராஜ்யத்துக்குள்ள போவீங்கள தான் கண்டிப்பாக மொத்த ஆத்மாக்களையே நம்ம நாள் கொண்டு வந்துடும். ஆண்டவர் அந்த அந்த தேவைகளை சந்திப்பார். கீழே ஒரு வசம் இருக்குதா, நாளைக்காக கவலைப்படாதீங்க, அடுத்த நாளோ அடுத்த வருஷம் வம்சத்துக்கே சம்பாதிக்க உலகத்தா இருந்தான் நான் பண்ணா நாளை குறிச்சு நம்ம ஒரு நாளும் கவலைப்படுறேன். பாக்குற சாப்பாட்டையே நம்ம சாப்பிடணும் சாப்பிடவே தெரியாது. அதனால நம்ம நாளை குறிச்சு அன்னைக்கு கவலைப்படாம இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு நாம் என்ன செய்யணும், இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம எப்படி நடந்திருக்கிறோம், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன ஆண்டவர் செய்திருக்கிறோம், இன்னைக்கு குறித்து மட்டும் அதை நாம் யோசிப்போம். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம், இந்த வருஷம் பேசாமல் திருவை தந்தால் நம்ம நன்றி செய்திருக்கிறோம்.